வணக்கம். வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. நான் இர்ஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகவாழ் கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் பெரிய வெள்ளி அனுஷ்டானங்களில். பெரிய வெள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தேவ ஆராதனைகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள். தாய்வானில் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் சுமார் 40 பேர் பலி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரின் உயிர்த்தெழுந்த தினத்தை நினைவுபடுத்தும் பெரிய வெள்ளிக்கிழமை தினம் இன்றாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான புனிதமான வாரத்தில் விசேட தினமாக இன்றைய தினம் கருதப்படுகின்றது. இயேசுநாதர் கல்வாரி மலையின் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் தனது உயிரை தியாகம் செய்ததுடன் அவரது புனித உடல் கட்குகையில் வைக்கப்பட்டது. கிறிஸ்தவ பக்தர்கள் பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் தேவாலயங்களுக்கு சென்று குறித்த துக்ககரமான தினத்தை நினைவு கூறுகின்றனர். ரோம் நகரில் புனித பீட்டர்ஸ் பசிலிகா தேவாலயத்தில் விசேட தேவ ஆராதனை அதி வணக்கத்திற்குரிய பிரான்சிஸ் பாப்பரசர் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இயேசுநாதர் சிறுவையில் அறையப்பட்ட வெள்ளிக்கிழமையில் இருந்து 3 தினங்களின் பின்னர் அவர் உயிர்த்தெழுந்த தினத்தை உயிர்த்த ஞாயிறு என்னும் பெயரில் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெரிய வெள்ளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ செய்தி ஒன்றை விடுத்துள்ளார். வாழ்க்கையின் பெருமானத்தை புரிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் தைரியத்தையும் உத்வேகத்தையும் அதிகரித்துக் கொள்வதற்கும் அவசியமான ஆன்மீக உணர்வுகளை வளர்த்துக் கொள்வதற்கான முக்கியமான ஓர் தினமாக இது கருதப்படுகின்றது. வாழ்க்கையில் அனைத்து வகையான சவால்களுக்கும் முகம் கொடுத்து ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று தனது பெரிய வெள்ளி தினச் செய்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அன்பு, இரக்கம், கருணை போன்ற விடயங்கள் வெளிப்படும் போதே உலக வாழ்க்கை அழகானதாக மாறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை கிறிஸ்தவ மக்கள் மற்றும் உலக கிறிஸ்தவ மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இயேசுநாதரின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது பெரிய வெள்ளி தினச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலக வாழ் கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் இயேசுபிரான் உயிர்நீர்த்த பெரிய வெள்ளி தினத்தை இன்று அனுஷ்டிக்கின்றனர். இதனை முன்னிட்டு சகல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் விசேட வழிபாடுகளும் ஆராதனைகளும் இடம்பெற்றன. நாட்டின் பல பாகங்களிலும் இந்த விசேட ஆராதனைகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களும் இன்றைய தினம் விசேட வழிபாடுகளிலும் ஆராதனைகளிலும் இணைந்திருந்தனர். மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய ஜோசப் பொன்னைய ஆண்டகையின் தலைமையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடுகளும் தெய்வ ஆராதனைகளும் இடம்பெற்றன. அத்துடன் புனித சிலுவை பாதை நிகழ்வும் இடம்பெற்றது. நகரின் பிரதான பாதைகள் ஊடாக சிலுவை பாதை நிகழ்வு இடம்பெற்றது. தினத்தை முன்னிட்டு திருப்பலி ஆராதனை நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் மரியன்னை தேவாலயத்தின் முன்பாக திருப்பாடுகள் மற்றும் கூட்டு திருப்பலி ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த திருப்பலியினை ஆலய பங்கு முதல்வர் ஆண்டனி குரூஸ் நடத்தி வைத்தார். புனித பெரிய வெள்ளியை முன்னிட்டு சியோன் தேவாலயத்தின் அடியவர்களுக்கான விசேட ஆராதனை நிகழ்வுகள் மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் சியோன் தேவாலயத்தின் பிரதம போதகர் ரோஷான் மகேஷன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. பெரிய வெள்ளி தினத்தை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை எமக்கு பிரத்யேக செவியொன்றை வழங்கினார். இன்று புனித வெள்ளி அன்று நாங்கள் இயேசுநாதர் எமக்காக எமது பாவங்களுக்காக பாடுபட்டு
பல வகையிலும் வேதனைப்பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே அறையுண்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். இந்த சிலுவை சாவை பற்றி நாங்கள் இன்று விசேடமாக தியானிக்கின்றோம். காரணம், இயேசுநாதரின் சிலுவை சாவு ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு புதிய பிறப்பை தரும், எமக்கு நம்பிக்கை தரும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இயேசுநாதர் இவ்வுலகத்திற்கு வந்தது எம்மை மீட்பதற்காக. இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் பிறகு தன்னையே தியாகம் செய்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து இறைவனிடம் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு தருகின்றார். அதன் வழியாக நாங்கள் இன்று சுதந்திரம் பெற்ற மக்களாக ஆசீர்வதிக்கப்பெற்ற மக்களாக வாழுகின்றோம். இந்த சிலுவையில் இருந்து நாங்களும் பாடம் கற்றுக்கொண்டு அந்த நாயகன் எமக்காக எப்படி மரித்தாரோ நாங்களும் எமது பாவங்களுக்கு மரித்து இறைவனுக்காக வாழுவோம், இறைவனை புகழ்வோம். உலகெங்கிலும் வாழும் கத்தோலிக்கர்கள் இன்று இயேசுபிரான் சிறுவையில் உயிர்நீத்த பெரிய வெள்ளியை அனுஷ்டிக்கின்றனர். கத்தோலிக்கர்களுக்கு இது பரிசுத்த வாரமாகும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் இயேசுபிரானின் பாடுகளுடன் தொடர்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இயேசுபிரான் சிறுவையில் மனித குலத்தின் பாவங்களுக்காக உயிர் நீத்த தினமாகும். இதனை முன்னிட்டு தேவ ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு செக்கட்டி திரு புனித அன்னமாள் தேவாலயத்தில் இந்த ஆராதனைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பெரியவள்ளி மற்றும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படவுள்ள உயிர்த்த ஞாயிறு தேவ ஆராதனைகளுக்காக விசேட பாதுகாப்பு நடைமுறை அமல்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் தலைமையகம் இது தொடர்பான ஆலோசனைகளை பிராந்திய போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன கருத்து வெளியிடுகையில், நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தினால் விசேட உத்தரவுகள் பிராந்திய போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உதவி போலீஸ் அத்தியட்சர்கள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் போன்றோருக்கு இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தமது பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவ ஆராதனை நிகழ்வின் போதும் பிரதான ஆராதனைகளின் போதும் இந்த பாதுகாப்பு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்தார். மட்டக்களப்பில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக அமல்படுத்தப்படும் வேலை திட்டம் தொடர்பான விசேட மாநாடு நேற்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது. இந்த மாவட்டத்தில் துறைசார திணைக்களங்கள் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி பணிகள் பற்றியும் ஆராயப்பட்டதுடன் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத் தருவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராத யஹம்பத், இராஜாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழேந்திரன், பிரியங்கர ஜாரத்ன, பியால் நிசாந்த டிசில்வா, மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனசித்துறை சந்திரகாந்தன் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மரக்கறி பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுடனான சந்திப்பும் அவர்களுக்கான உதவி வழங்கும் நிகழ்வும் இன்று விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமையே தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக அமைச்சர் கேட்டறிந்து கொண்டதுடன் முதல்கட்டமாக அவர்களுக்கு சில உழவு இயந்திரங்களை வழங்குவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்ததுடன் மரக்கறி பதனிடும் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத், இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மற்றும் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்றங்களினால் பொதுமக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்கு அந்த நிறுவனங்களில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் இடையூறுகளாக அமைந்துள்ளன. ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரன் உட்பட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
இறைப்பதம் அடைந்த மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அதி வணக்கத்திற்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் திருவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக மன்னார் ஆயர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை இறைப்பதமடைந்த மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் அதி வணக்கத்திற்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகை யாழ்ப்பாணத்தில் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை இறைப்பதமடைந்தார். 1940 ஏப்ரல் 16 திகதி நெடுந்தீவில் பிறந்த இவர் 1967 அருட் தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1992 மன்னார் மறைமாவட்ட ஆயராக நியமனம் பெற்ற இவர் 2016 ஜனவரி 16 திகதி வரை அப்பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னாரின் திருவுடல் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆயர் இல்ல சிற்றாலயத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்றைய தினம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக மன்னார் ஆயர் இல்லத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அன்னாரின் திருவுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து 2 மணியளவில் மன்னார் ஆயர் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக மன்னார் புனித செபஸ்டியன் பேராலயத்தில் வைக்கப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை மாலை இரங்கல் வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. COVID-19 நோய் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் கூட்டம் ஒன்று நாவிதன்வழியில் இடம்பெற்றுள்ளது. நாவிதன்வழி பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நிந்தவூர் ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கே எல் எம் நக்பர் வளவாளராக கலந்து கொண்டார். இதன்போது பாரம்பரிய உணவு முறைகள் குறித்தும் COVID-19 நோயை ஒழிப்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மடவள்ளை மதீனா தேசிய பாடசாலையில் கல்வி பயிலும் தமிழ் மொழி மூலம் முஸ்லிம் மாணவ மாணவியருக்கு இரண்டாம் மொழியான சிங்கள மொழியை கற்றுக்கொள்வதற்கான வலுவூட்டும் செயற்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடுகுஸ்தொட்ட கல்வி வளையத்தில் அமைந்துள்ள மதீனா தேசிய பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக சிங்கள மொழி மூலமான பாடநூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கல்வித்துறை சார் நிபுணர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகள் நிறைவில் சாராம்சம். உலக வாழ் கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் பெரிய வெள்ளி அனுஷ்டானங்களில் பெரிய வெள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தேவ ஆராதனைகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள். தாய்வானில் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் சுமார் 40 பேர் பலி. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.